என்ன சுப்புனி, என்ன பார்த்து என்ன வரைய, என்ன தெரிஞ்சுகிட்ட? ஐயோ, இப்படி கொஸ்டின் கேப்பீங்க தெரிஞ்சா முன்னாடியே கரெக்டா பாத்துருப்பேன். பரவாயில்ல, இன்னொரு டைம் போட்டு காட்டுங்க, பார்த்துட்டு திரும்ப கரெக்டா சொல்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படியா? சரி, உனக்காக ஃபர்ஸ்ட் இருந்து பிளே பண்றோம், கரெக்டா பாத்துட்டு சொல்லு. ஐ, நானே சுவாசிக்கிறாரு, ஆனா காத்து இல்லாம வேற ஏதோ உள்ள போயிருச்சு. உள்ள போய் அது நிறைய ஆயிடுச்சு. அவர் குடம் சரியா, அதனால ஊசி போறாங்க. உள்ள போற மருந்து உள்ள போன கிருமிய கொல்லுது. ஐ, கரெக்டா சொல்லிட்டேன். ஆமா, அப்ப என்ன உள்ள போச்சு? அந்த மருந்துல என்ன இருந்துச்சு? என்ன சுப்புனி, நான் உன்ட்ட கேக்கலாம், நீ என்ன கேக்குற? ஓ, உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் வாத்தியாரு, நீங்க தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கடைசி ஏன் கேக்குறீங்களே? இவர் தெரிஞ்சு கேக்குறாரா தெரியாம கேக்குறாரா? பரவாயில்ல, இன்னொரு டைம் நீங்க சொல்லுங்க, திரும்ப நான் சொல்றேன். சுப்புனி, உள்ள போனது கிருமி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி. அத கொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற மருந்த உள்ள செலுத்துறோம். இந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், யார் கண்டுபிடிச்சா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னா தெரியும், எனக்கு எப்படி அதுவே தெரியும்? கண்டுபிடிச்சவர் யாரு? என் பேர் சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நீ இல்ல சுப்புனி, கண்டுபிடிச்சவரு அலெக்சாண்டர் பிளமிங். அப்ப இனிமே நான் என் பேர் அலெக்சாண்டர் பிளமிங் மாத்திக்கிட்டுமா? அப்பதான் நாளைக்கு பசங்க எல்லாருமே என் பேரை படிப்பாங்க. உனக்கு வாய் அதிகம்டா சுப்புனி. சொல்லுங்க சார், அலெக்சாண்டர் பிளமிங் என்ன கண்டுபிடிச்சாரு? அலெக்சாண்டர் பிளமிங் பென்சிலியம் கிரைசோஜினம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து மருந்து தயாரிக்கலாம் தயாரிச்சார். அந்த மருந்து என்ன பண்ணும் ஆக்சுவலா அப்படின்னா, நம்ம உடம்புக்கு உள்ள போன பாக்டீரியாக்களை கொல்ற வேலையை பார்க்குது. பாக்டீரியாங்கிறது ஒரு உயிரி, அந்த உயிரியை கொல்றதுக்கு பூஞ்சைகள்ன்ற மற்றும் ஒரு உயிரிலிருந்து மருந்து தயாரிச்சிருக்கோம். இப்படி ஒரு உயிரிய அதுக்கு எதிரான உயிரியை வச்சு கொல்லக்கூடியதுதான் எதிர் உயிரி, ஆங்கிலத்தில் ஆன்டிபயாட்டிக்னு சொல்றோம். இந்த பென்சிலின் மருந்து டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. மருத்துவத்துறையில இது ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா நம்மளும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாம். ஆனா அவர் யாருமே கண்டுபிடிச்சாரே, நம்ம சரித்திரத்தில் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? ஒரே வழி, நம்ம பேர் அலெக்சாண்டர் பிளமிங் மாத்திக்கலாம். ஐயோ, அந்த பாப்பா அழுக போகுது, பாவம், ஊசி போடுறீங்கன்னு சொல்லுங்க சார். சுப்புனி, அது தடுப்பூசி, கண்டிப்பா குழந்தைகளுக்கு போட்டுதான் ஆகணும். ஐயோ சார், ஆன்டிபயாட்டிக் பத்தி தான் சொன்னீங்க, தடுப்பூசி பத்தி நீங்க சொல்லவே இல்ல. தடுப்பூசி பத்தி சொன்னீங்கன்னா அதையாவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் யோசிக்கிறேன். சுப்புனி, தடுப்பூசிகள்ன்றது நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மருந்து உருவாக்கி சில நோய்களுக்கு எதிராக பயன்படுத்துறது. இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சவர் எட்வர்டு ஜென்னர். அது மிகப்பெரிய நோயா பார்க்கப்பட்ட பெரியம்மைக்கு எதிராக அந்த மருந்தை கண்டுபிடிச்சார். எட்வர்டு ஜென்னர் தான் எங்களுக்கெல்லாம் வலிக்கிற மாதிரி ஊசி போடுறது கண்டுபிடிச்சவர் சொல்ல வரீங்க. சரி, அப்படி என்னதான் சார் நல்லது இருக்குது? இல்ல, நுண்ணுயிரிலிருந்து பெறப்பட்ட மருந்த ஊசி வழியா நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம். நம்ம உடம்பானது அந்த கிருமிகளுக்கு எதிரான ஆன்டிபாடிகளை உருவாக்குது. இந்த ஆன்டிபாடிகள், அதாவது நோய் எதிர்ப்பு பொருள், அந்த கிருமிகளை அழிக்கிறதோடு இல்லாம நம்ம உடம்புல ரொம்ப நாள் தங்க ஆரம்பிக்கும். இதோட பயன் என்னன்னா, பிற்காலத்துல அதே வகையான கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள நுழையிறப்போ மறுபடியும் அதே எதிர்ப்பு பொருள் அந்த கிருமிகளுக்கு எதிராக செயல்பட்டு அந்த கிருமிகளை அழிக்குது. இதுதான் தடுப்பூசிகளோட முக்கியமான பயன். அப்ப எட்வர்டு ஜென்னர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்த கொரோனாவுக்கு எதிராக ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம தான் அவரை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. வி மிஸ் யூ ஜென்னர். சுப்புனி, நோய் வர்றதுக்கு முன்னாலே தடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தடுப்பூசி. அதனால ஆங்கிலத்தில் வேக்சினேஷன் சொல்றது, தமிழ்ல நோய் தடுப்புன்னு பொருள் தரும். தட்டம்மை, பொண்ணுக்கு வேங்கி, ரூபல்லா, இந்த மூன்று நோய்களையும் வராம தடுக்கிறதுக்கு முன்னையே நம்ம பயன்படுத்துற தடுப்பூசி தான் MMN தடுப்பூசி. வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட எனக்கு MMN தடுப்பூசி போட்டீங்களான்னு கேட்டே ஆகணும்பா.
சுப்புனி, இன்னும் ஒரு முக்கியமான தடுப்பூசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது காச நோய்க்கு எதிரான பிசிஜி தடுப்பூசி. இதுவும் நுண்ணுயிரிகள் இருந்து தான் தயாரிக்கிறோம். நுண்ணுயிரிகள் இருந்து ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பிளமிங்குக்கும் தடுப்பூசி கண்டுபிடிச்ச எட்வர்ட் ஜென்னருக்கும் இந்த உலகமே என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கணும்னு சொல்ல வரீங்க, சரியா சார்? ரொம்பவே கரெக்டா சொன்ன சுப்புனி, அதேதான்.